ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய லிவிங் பிரெட் மிஷன் சார்பாகவும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய ஊழியத்தை தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியிலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். விசேஷமாக வேதாக சத்தியங்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சிறிய ஒரு பல்லவியை பாடிவிட்டு நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. அன்பானவர்களே, தேவன் யார், அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார் என்கிற காரியங்களை தொடர்ந்தேச்சியாக உங்களிடத்தில் நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் இயற்கைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், வரலாற்றின் மூலமாகவும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த செய்தியிலே பார்த்தோம். எகிப்து ராஜ்யத்திலே ஆண்டவர் தன்னை யார் என்பதை ஜனங்கள் மத்தியிலே செய்த வாதைகளை கொண்டு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆண்டவர் ஏதோ 10 வாதைகளை செய்தார் என்று சொல்லி நாம் அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் போதாது. ஒவ்வொரு வாதைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாதைகளையும் எகிப்தினுடைய தேவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட வாதைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பார்வோன் தேவன் யார் என்பதை அந்த வாதைகளின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறார். பேன் தவளை நதியெல்லாம் இரத்தமாகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கு எதிராக செய்யப்பட்டது. ஆகவே அந்த சரித்திரத்திலே வரலாற்றிலே தேவன் இருக்கிறார் என்பதை அன்றைய ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல பாபிலோன் சாம்ராஜ்யத்தை எடுத்து பாருங்கள். நேபுகாத்நேச்சார் ஆண்டு கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு தேவனுடைய மனிதன் தானியல் இருக்கிறான். தானியலின் மூலமாக அந்த சரித்திரத்திலே தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்துக்கிறதை பார்க்கிறோம். அந்த ராஜா கூட தன்னுடைய வாயிலிருந்து அறிக்கிடுகிறான், தானியேல் வணங்குகிற தெய்வம்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. ஆகவே சரித்திரத்தின் மூலமாக தேவன் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் பொதுவாக எப்படி வெளிப்படுகிறான்னு சொன்னால் மனசாட்சியின் மூலமாகவும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி இருக்கிறது, அது தேவன் கொடுத்தது. ஆகவேதான் அது தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே அதை அங்கீகரித்து கொள்ளும். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ செய்கைகளோ பார்வைகளோ இருக்குமானால் மனசாட்சி அது தவறு என்று சொல்கிறது. ஆகவே அதே ஒரு பெரிய சாட்சி தேவன் இருக்கிறார் என்பதை மனசாட்சி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவே தேவன் பொதுவான முறையிலே இயற்கைகளின் மூலமாகவும் வரலாற்றின் மூலமாகவும் மனசாட்சியின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, குறிப்பாக சிறப்பாக என்று சொல்லி பார்க்கும்போது விசேஷமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவருடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். வேத புஸ்தகத்திலே யோவான் சுவிசேஷம் 1:18 வசனத்திலே பார்க்கும்போது தேவன் தன்னை வெளிப்படுத்த தம்முடைய குமாரன் மூலாய் அனுப்பி வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தேவனை ஒருவனும் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்து காண்பித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஜனங்கள் குறிப்பாக சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த, அவர் அற்புதங்கள் செய்த எல்லா இடங்களும் இன்றைக்கும் இருக்கிறது. அதுவும் விசேஷம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக அவர் பிறந்த ஊர் பெத்லகேம், இன்றைக்கும் அந்த பெத்லகேம் என்கிற ஊர் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் கடந்து போகும், பெயர் கூட மாறாமல் அந்த ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார், தேவனை குறித்ததான வெளிப்பாட்டை கொடுத்தார், தேவன் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை அது ஒன்றே நிரூபித்து காண்பிக்கிறது. ஆகவே ஆண்டவர் இப்படி சிறப்பான முறையிலே தம்முடைய சொந்த குமாரனான இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தி காண்பித்தார். அது மாத்திரமல்ல, சிறப்பான முறையிலே ஆண்டவர் எப்படி வெளிப்படுறார்னு சொன்னால் அற்புதத்தின் மூலமாகவும் வெளிப்படுகிறார். இன்றைக்கு ஜனங்கள் அற்புதத்தை பார்க்கும்போது தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மனிதனாலே செய்ய முடியாத, மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட பலவிதமான வியாதிகளை இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறார். அவருடைய நாமத்தினாலே சுகமாகிறது. அதன் மூலமாக மனிதன் சிறப்பாக குறிப்பாக தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, தேவன் எழுதி கொடுத்த சத்திய வசனத்தின் மூலமாகவும் தேவனை குறிப்பாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை சீக்கோல் டு தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான முறையிலே இப்படிப்பட்ட காரியங்களையும் மனிதனு கொடுத்திருக்கிறார். அருமையாளர்களே, நிச்சயமாய் தேவனை கண்டுகொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.